ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஊக்கப்படுத்தும் குழுவினர். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. 27 வயது நிரம்பிய ஏஞ்சலா மார்ஸ் ஒரு மாத கர்ப்பமாக இருந்த பொழுது நடைபெற்ற மருத்துவ பரிசோதனையில் அவளுக்கு கழுத்து பகுதியில் புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்பட்டது. உடனே புற்றுநோய்க்கான சிகிச்சையை மேற்கொண்டால் வயிற்றிலிருந்த குழந்தையை இழக்க நேரிடும், அல்லது வயிற்றிலுள்ள குழந்தையை பாதிக்கும். குழந்தை பிறக்கும் வரை அறுவை சிகிச்சையை தள்ளி போட்டால் புற்றுநோய் மற்ற இடங்களுக்கு பரவிவிடும். எனவே மருத்துவர்கள் கருக்கலைப்பு செய்துவிட்டு உடனடியாக சிகிச்சையை ஆரம்பிக்கலாம் என்று கூறினார். ஆனால் அவள் தைரியமான முடிவு ஒன்றை எடுத்தாள். நடக்கிறபடி நடக்கட்டும், வயிற்றிலிருந்த கருவை கலைக்காமல் புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சையை நடத்துமாறு கேட்டுக்கொண்டாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அறுவை சிகிச்சை செய்வது மிகவும் அபாயகரமானது. இங்கிலாந்து தேச சரித்திரத்திலேயே இப்படிப்பட்ட அறுவை சிகிச்சை நடந்தது இல்லை என்று மருத்துவர்கள் கூறினார்கள். வயிற்றிலிருந்த குழந்தைக்கு எதுவும் நடந்துவிடாதபடி மருத்துவர்கள் 11 வாரங்கள் காத்திருந்தார்கள். மருத்துவர்கள் புற்றுநோய் கட்டியை முற்றிலும் அகற்றிவிட்டு அப்பகுதியை வேறு திசுக்களினால் மூடி வெற்றிகரமாக அறுவை சிகிச்சையை முடித்தனர். ஆரோக்கியமான குழந்தை ஒன்று உயிருடன் பிறக்குமா என்ற சந்தேகம் ஏஞ்சலாவுக்கு இருந்து கொண்டே இருந்தது. எனவே எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்ற மனதை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். கடைசியாக அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை எடுக்கப்பட்டு குழந்தை அழும் சத்தம் காதுகளில் கேட்ட பின்னர் தான் எல்லாம் நன்றாக நடக்கும் என்ற நம்பிக்கை வந்தது. இந்த அதிசய குழந்தைக்கு சகரியா என்று பெயரிட்டனர். 2014 பிப்ரவரி 1 அவனது முதல் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடினார்கள். ஏஞ்சலாவுக்கு சிகிச்சை நடைபெற்று குழந்தை பெறும் வரை அபாயத்தை குறைக்கவும் அவள் தனியாக வேதனைப்படக்கூடாது என்றும் ஒரு மருத்துவ குழுவே அவளை நன்கு கவனித்து கொண்டனர். எனவே எவரும் புற்றுநோயை தனிமையாக சந்திக்கக்கூடாது என்று ஏஞ்சலா தன்னார்வ உதவியாளராக மேக்மில்லன் புற்றுநோய் மையத்தில் பணிபுரிகின்றனர். பாவ புற்றுநோய் நம்மில் அநேகரை தாக்கிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் கிருபையால் நம்மில் அநேகர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். நாம் இரட்சிப்பு அடையும்படி ஒரு குழுவினரே நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கலாம். அவ்விதமாக பாவ புற்றுநோயால் அவதிப்படுகிறவர்கள் அதை தனிமையாக சந்திக்காமல் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் அவர்களை ஊக்கப்படுத்தவும் தன்னார்வ ஊழியராக நாம் செயல்படுவோமாக. ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.